வணக்கம் டிஎன்பிசி தட்டிப்பு சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸோ அப்கமிங் எக்ஸாம் என்ன அப்படின்ற கேள்வி வந்து எல்லாத்துக்குமே வந்து இருக்குது ஒன்று டிஎன்பிசி குரூப் டூவா இல்லை டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரா அப்படின்னு ஸோ நடப்பில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா அமைச்சர் வந்து கடந்த இதில் வந்து பேட்டி கொடுத்துக்கும் போது குரூப் ஃபோரோட சிலபஸ் மாறாதுன்னு தெல்ல தெளிவாக சொல்லிட்டாரு ஸோ குரூப் ஃபோர் சிலபஸ் வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆகி போச்சு இப்போது அதனால் நெக்ஸ்ட்டு வந்து குரூப் ஃபோர் வரக்கூடிய சூழல் கூட நம்ம நியூஸ் இதில் சொல்ல போனாங்க குரூப் ஃபோருக்கான மேகம் தான் சூழ்ந்துருக்கு ஸோ என்ன எது எப்போ வரணும் தெரியாது ஸோ குரூப் ஃபோர் தான் இப்போ மாணவர் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பட் ஆனால் அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது இப்போ வந்து நம்ம குரூப் ஃபோரை வந்து வெறும் புது புக் தான் பழைய புக்கெலாம் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது புது புக்கை படித்து நூறு மார்க் எப்படி எடுக்கணும் அப்படின்ற ஒரு இது தான் பார்க்க போகிறோம் ஸோ நூறு மார்க்னால் நூறு மார்க் எடுக்கிறது அட்லீஸ்ட் நைன்ட்டி நைன் நைன்ட்டி டூ நைன்ட்டி நைன் வரைக்கும் எப்படி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு அதாவது ஸ்மார்ட் ஸ்டடின்னு வாங்க பார்த்திங்களா அதை தான் நாங்கள் சொல்ல போகிறோம் ஸோ அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டு ஃபுல் ஃப்ரெண்டுக்கு ஃபுல்லாகவே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓல்டு புக் படிக்கணுமா இல்லை நியூ புக் படிக்கணுமா ஆ ரெண்டுமே படிக்கணுமா அப்படின்ற டவுட் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஓல்டு புக்கு தொடக்கூட தேவை இல்லை ஓல்டு புக்கை வேண்டாம் இதை ரிஜெக்ட் பண்ணிடுங்க நியூ புக் மட்டும்தான் படிக்கணும் ஸோ ரெண்டு ஏன்னா ஓல்டு புக் படித்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை இதுக்கப்புறம் வரக்கூடக்கூடிய எக்ஸாம்பிள் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து நியூ புக் மட்டும்தான் கேட்பானே ஒழியோ ஓல்டு புக் ஒரு கொஸ்டின் கூட வராது அதை ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிறணும் ஸோ சார் நியூ புக்கில் எப்படி என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து டு டென்த்தை வந்து கவர் பண்ணுங்கள் நீங்கள் பேக்கில் டென்த்து டு சிக்ஸ்த் படித்தாலும் சரி அதாவது பேக் டு ஃப்ரண்ட் வந்தாலும் சரி ஃப்ரண்ட் டு பேக் போனாலும் சரி ஃபஸ்ட்டு இதை முதல்ல கம்ப்ளீட் பண்ணுங்கள் இதுவே குரூப் டூ அப்படின்னா நம்ம நார்மலாக படிக்கும்போது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவியும் நம்ம ஓவர் கான்சன்ட்ரேஷன் பண்ண சொல்லுவோம் பட் ஆனால் இந்த டைமில் வந்து சிக்ஸ்த்து டு டென்த்தை வந்து நீங்கள் கரெக்டாக படிங்க ஏன்னா சிக்ஸ்த்து டு டென்த்தில் இருந்து மட்டும்தான் நைன்டி கொஸ்டின்ஸ் வரும் ஓகேங்களா நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இதிலிருந்து தான் வரும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து டென் பெர்சன்டேஜ் தான் வரும் ஸோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கை எடுத்து படித்தோன்னா நம்மளுக்கு மண்டை குழம்பிரும் ஸோ அப்படி தான் இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே இது தெரிஞ்ச விஷயந்தான் ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் இருக்கும் அவ்வளோ கண்ட்டையும் நம்ம படிச்சுலாம் மண்டையில் ஏற்ற முடியாது ஸோ பேசிக்காக எது இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் மேலோட்டமாக பார்த்துட்டு போங்க டெ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் நிறைய டீப்பாக இறங்காதீங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டீப்பாக இறங்கினீங்கன்னா அப்புறம் வந்து சிக்ஸ்த் டு டென்த்து ஃபுல்லாக மறந்து போயிடும் ஸோ இதை முதல்ல தெளிவாக நான் வச்சுக்கோங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மேலோட்டமாக படிங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மேலோட்டமாக படிங்க குரூப் ஃபோரை பொறுத்த வர குரூப் ஃபோரை பொறுத்த வர சிக்ஸ்த்து டூ டென்த்தில் இருந்து தான் அதிகப்படியான கொஸ்டின்ஸ் வரும் நயன்த்து டென்த்தை கரைச்சி குடிக்கணும் எப்படி நயன்த்து புக்கையும் டென்த்து புக்கையும் கரைச்சி குடிக்கணும் லைன் பை லைன் படிக்கணும் லைன் பை லைன் படித்தா மட்டும்தான் உங்களால் வந்து சிக்ஸ்டி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும் டென்த்து டுவெல்த்தில் இருந்தே சிக்ஸ்டி கொஸ்டின்ஸ் வரும் ஸோ நம்ம ஆர்டராக பார்ப்போம் சிக்ஸ்துலேருந்து ஒரு டென் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா செவன்த்துலேருந்து ஒரு ஃபிஃப்டின் கொஸ்டின்ஸ் எயித்துலேருந்து ஒரு இது பேஸ் பண்ணி இது ரெண்டுத்தையும் சேர்த்து இல்லைனா ஒரு டென் கொஸ்டின்ஸ் நயன்த்தில் இருந்தோ தேர்ட்டி டென்த்தில் இருந்து தேர்ட்டி இப்படி தான் வரும் So 60, 70, 85, 95 நைன்ட்டி வந்து மேக்ஸிமம் இதிலே கவர் ஆகும் மேபி இந்த மூணுதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் கம்மி பண்ணலாம் ஓகேங்களா 95 ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்துருச்சுன்னா பேலன்ஸ் ஃபைவ் வந்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலேருந்து கேட்பாங்க So அது வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது அது வந்து ஈஸியாக தான் கேட்பாங்க So அதையும் நம்ம அடிச்சிரலாம் So இதுதான் பேசிக்கு ஸோ 9th, டென்த்து யார் தெளிவாக படிக்கிறீங்களோ அவங்களால மட்டும்தான் டிஎன்பிசி குரூப் ஃபோர வெற்றிகரமாக வந்து ஜெயிக்க முடியும் இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாது ஸோ நைன்த்து டென்த்தில் என்னெல்லாம் சார் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இலக்கணம் இலக்கணம் வந்து உங்களுக்கு வந்து பேசிக்காக நிறையா அப்படியே கலந்து நிறையக்கெலாம் கேட்க போடுது ஒரு நூறு கொஸ்டின்ஸில் வந்து இலக்கணம் வந்து மேக்சிமம் ஒரு ஃபார்ட்டி கொஸ்டின் இலக்கணம் இருக்கும் பேலன்ஸ் இருக்க சிக்ஸ்டி கொஸ்டின்ஸ் வந்து உரைநடையாக இருக்கும் ஓகேங்களா அந்த ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து இலக்கணமாக தான் இருக்கும் இலக்கணம்னு எதை மாதிரி இருக்கனால் நம்ம பழைய புக்கில் படிச்சிருப்போம் அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் அதை மட்டும் படித்தா போதும் இலக்கணமும் மெயினாக கான்ஸ்ட்ரேட் பண்ணணும் ஓகேங்களா அப்புறம் பாடல் வரி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பாடல் வரியில்தான் மார்க்கு போகும் மறந்துடுவாங்க மிஸ் ஆயிடும் ஸோ அதுன்னு அதுலேயும் ரொம்ப நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஸோ அதையும் தாண்டி எது படிக்கணும்னா சொற்பொருள் வந்து எல்லா இதுலேயுமே வந்து நீங்கள் பார்க்கணும் ஸோ சிக்ஸ்த் டுவெல்த்து இது கொஞ்சம் கஷ்டம் மறக்கும் பட் ஆனால் ஆகணும் இதை படிச்சிங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் செவன் டு எயிட் மார்க்ஸ் வந்து சொற்பொருளே கேட்பாங்க ரொம்ப 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 முக்கியமானது அதுக்கப்புறம் ஆத்தர் நேம் உங்களுக்கு மச்சத்தெல்லாம் தெரியும் உரநடை சிக்ஸ் டு டென்த்தை வந்து நீங்கள் வரி வரியாக படித்தே ஆகணும் லைன் பை லைன் படித்தா மட்டும்தான் பாஸ் ஆக முடியும் ஸோ லைன் பை லைன் யார் யாரெலாம் சிக்ஸ் டு டென்த்தை படிக்கிறாங்களோ அவங்க வந்து மேக்ஸிமம் நைன்டி கொஸ்டின்ஸ் அடிக்க முடியும் So balance இருக்க 10 கொஸ்டின்ஸில் நீங்கள் சும்மா எக்கத்தப்பா அடித்தா கூட ஒரு த்ரீ கொஸ்டின்ஸ் கரெக்டாக வந்துச்சுன்னா 93 த்ரீ கொஸ்டின்ஸ் தம்மல்ல So ஸோ பேலன்ஸ் வந்து ஜிஎஸ்சில் வந்து ஒரு 75 செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் போடுங்களேன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் போட்டிங்கன்னா கூட questions ஒன் சிக்ஸ்டி எயிட் கொஸ்டின்ஸ் ஒன் சிக்ஸ்டி எயிட் கொஸ்டின்ஸ் போட்டாங்கன்னா ஹண்ட்ரட் அவங்களுக்கு வந்து ஜாப் கன்ஃபார்ம் ஸோ இதுதான் நம்மளோட டார்கெட் ஆகணும் தமிழ் மட்டும் நீங்கள் வந்து நைன்ட்டி ப்ளஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை உறுதி நைன்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்சில் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் போதும் ஒன் சிக்ஸ்ட்டி எயிட் மார்க்கு ஒன் சிக்ஸ்டி எயிட் மார்க்கு செவன்ட்டி ஃபைவ்னா தெரிஞ்சது செவன்ட்டி ஃபைவ் இது தப்பி தவறி உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு பத்து கொஷின் கரெக்ட் ஒரு அஞ்சு கொஸ்டின் கரெக்டாக வருதா அப்போது ஒன் செவன்ட்டி எயிட் சிக்ஸ்டி எயிட்னா ஒன் செவன்ட்டி த்ரீ கிட்டே வந்துடும் அப்போ ஒன் செவன்ட்டி த்ரீ வந்துச்சுன்னா ஜாப் கன்ஃபார்ம் ஸோ இவ்வளோ தான் வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர்ன்றது எளிமையாக பாஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இது ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ கண்டிப்பாக குரூப் ஃபோருக்கான மேகம் தான் சூழ்ந்துள்ளது ஓப்பனாக சொல்லணும்னா குரூப் ஃபோருக்கான தான் சூழ்ந்துள்ளது கண்டிப்பாக குரூப் ஃபோர் வரும் டிசம்பரில் கூட கால்ஃபார் பண்ணி பிப்ரவரி லாஸ்ட்டில் வைக்கலாம் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள் தமிழை வந்து நைன்ட்டி ப்ளஸ் போகிறதுக்குமா நீங்கள் தர வாயிட்டிங்கனாலே நீங்கள் குரூப் ஃபோர் வந்து வெற்றி தான் ஜிஎஸ் வந்து செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸ்டி எயிட்டு பேலன்ஸ் உள்ள இப்போ வந்து நைன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் இது போக மிச்சம் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளோ ஒன் சிக்ஸ்டி ஃபைன்னு வச்சுப்போம் பேலன்ஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்குது அந்த தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸில் உங்களுக்கு டென் கொஸ்டின்ஸ் வராதா டென் கொஷினாக ஒன் செவன்ட்டி எயிட் வந்துருமே அப்போ பார்த்துக்கோங்க அவ் இவளதான் இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும் ஸோ எப்படி இருந்தாலும் ஒன் செவன் ஒன் செவன்டி ஃபைவ் எடுத்துகிட்டா நம்மளுக்கு கவலையே கிடையாது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஜாப் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் நம்ம இருப்போம் ஸோ எல்லாம் தரவாக தமிழை படிங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் ஸோ எல்லாம் படிச்சுக்கிட்டேன் படித்தா மட்டும்தான் இது பண்ண முடியும் ஸோ இன்னொன்று என்னென்னா ஜிஎஸும் மெயினாக கான்செப்ட் ஜிஎஸ்க்கு நம்ம வந்து கரெக்டான ஒரு இது கொடுப்போம் முதல்ல வந்து சிலபஸ் தெரிஞ்சு போச்சு கா இது எப்படியும் குரூப் ஃபோர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ மாணவர்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்துக்கான அப்டேட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ மேலும் தகவலுக்கு கூடுதலாக இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்